ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக எப்படி பன்னீர் கிரேவி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட தக்காளி, 3 தக்காளி, பெங்களூர் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸ் தான், அதனால நான் 3 ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட இந்த முந்திரியை சேர்த்து வதக்கியாது. முந்திரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கிச்சு, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆறினோடனே அரைச்சி நம்ம செய்வோம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நமக்கு கொஞ்சம் 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி என்கிட்ட பட்டர் கிடைக்கல, அதனால நான் பட்டர் போடல, வெறும் எண்ணெய் மட்டும்தான் வச்சு நான் இன்றைக்கி சமைக்கிறேன். இப்போ ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இப்போ நான் அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிட்டேன். நான் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை, 2 ஸ்பூன் தனியா போடுறேன். தனியா பவுடர், கரம் மசாலா கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக. நான் ஷாகி பன்னீர் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்குது, அதனால நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வீட்டிலே செஞ்ச பன்னீர், நான் இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, அது கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் கஸ்தூரி மேத்தி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நான் இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டிலே பால் 7 எடுத்தேன் நான், கொஞ்சமாக. நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.
உங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.